டோக்கியோ பாராலிம்பிக்ஸில் முதல் தங்கத்தை வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதலில் அவானி லெஹரா அசத்தல் வெற்றி. பாராலிம்பிக்ஸ் ஈட்டி எறிதலில் இந்தியாவுக்கு இரட்டை பதக்கங்கள். தேவேந்திரா வெடி பதக்கத்தையும் சுந்தரசிங் வெண்கலத்தையும் கைப்பற்றினர். பாராலிம்பிக்ஸில் ஒரே நாளில் 4வது பதக்கத்தையும் வென்றது இந்திய அணி. வட்டு எறிதலில் இந்தியாவின் யோகேஷ் கதானியா வெள்ளி வென்றார். ஓஎம்ஆர் சாலையில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் கட்டண வசூல் இல்லை. மெட்ரோ பணிகள் தொடங்க உள்ளதால் இன்று முதல் வசூல் நிறுத்தி வைப்பு. செஞ்சி அருகே குழந்தையை கொடூரமாக தாக்கிய தாய்க்கு மருத்துவ பரிசோதனை. சென்னையில் பதுங்கியுள்ள பெண்ணின் காதலரை பிடிக்க தனிப்படை போலீசார் விரைந்தனர். கேரளாவில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமல். தொற்று பரவலை தடுக்க தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரம். மதுரை ஆதீன மடத்திற்குள் நித்யானந்தா நுழைந்தால் கைது செய்யப்படுவார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஞானசந்தம்ப தேசிக சுவாமிகள் எச்சரிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று முக்கிய ஆலோசனை. பள்ளி கல்லூரிகள் திறக்கப்படுவதால் மாணவர் நலன் கருதி முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. தஞ்சை மாவட்டம் கீழணையில் தண்ணீர் திறப்பு. சுமார் 1 லட்சம் ஏக்கர் விளைநில பாசன வசதி பெறும். முறையாக தூர்வாரியதன் காரணமாக கடைமடை வரை நீர் சென்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோடநாடு கொள்ளை வழக்கில் காவல்துறை மேல் விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. மனு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்ப்பு. காரைக்குடியில் 2 கார்களில் கட்டுக்கட்டாக 5 கோடி ரூபாய் பணம் சிக்கியது. கருப்பு பணமா என்பது குறித்து பிடிபட்ட 6 பேரிடம் தீவிர விசாரணை. பெரம்பலூர் மாவட்டத்தில் 2 லட்சம் டன் சின்ன வெங்காயம் தேங்கியதால் விலை வீழ்ச்சி. விவசாயிகளின் கவலைகளை போக்கிட புதிய சந்தை வாய்ப்புகளை அதிகரிக்க வேளாண் துறை நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி அருகே அரசு பேருந்துடன் கார் நேருக்கு நேர் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழப்பு. பேருந்தில் பயணித்த 35 பேர் படுகாயம். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. சென்னையில் 5 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக 3 பேர் கைது, சிறையில் அடைப்பு. குட்கா வழக்கில் சிறியவரின் செல்போனை ஆய்வு செய்த போது கிடைத்த வீடியோக்களால் உண்மை அம்பலம். நாடு முழுவதும் 593 உள்கட்டமைப்பு திட்டங்கள் தாமதமாவதால் கூடுதலாக 4,43,000 கோடி ரூபாய் செலவாகும். ஒன்றிய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை கணிப்பு. இத்தாலியில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து. நகரம் முழுவதும் புகை மண்டலமாக மாறியதால் மக்கள் அவதி. காபூல் தாக்குதலில் பலியான அமெரிக்க வீரர்களுக்கு இறுதி மரியாதை. வீரர்களின் உடலுக்கு அதிபர் ஜோ பைடன் நேரில் அஞ்சலி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.